ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட் சைட்ல இருக்கிற கலால் மசாலா எப்படி செய்யறது பார்க்க போறோம். எவ்வளோ சிம்பிளா ஈஸியா செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ மசாலா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 கப் அளவுக்கு பொடியாங்க இருக்குன்னா முட்டைகோஸ் வந்து சேர்த்துட்டு போறோம். நீங்க வந்து முட்டைகோஸ் வந்து 2 கப்பு சேர்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து பொடியாண்டது 2.5 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைகோஸ் சேர்த்தாச்சு. இப்போ பொடியாண்டதுனா மஷ்ரூம் வந்து இப்போ 2.5 கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு போறோம். இப்போ 2.5 கப்பு அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்தாச்சு. இப்போ இது சும்மா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில வடிச்சு வச்சிருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1-2 டீஸ்பூன் காஷ்மீரி பச்சிலி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்க போறோம். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இந்த நம்ம வாஷ் பண்ண தண்ணியை வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஊற வச்சு தேவையில்லை. நம்ம வந்து டைரெக்டாக வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு வச்சிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து பக்கோடா மாதிரி நம்ம போட்டெடுக்க போறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியா போட்டு போக அப்பதான் வந்து உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியா ஒரு உங்களுக்கு வரும். இப்போ இது நல்லா பொன்னிறமா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வந்து மாட்டி வச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதுல 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது வந்து சேர்த்துக்க போறோம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இது வர பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து இது வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 பெரிய தக்காளியை வந்து மிக்சியில வந்து நல்லா வந்து அரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து அந்த பொரிச்சு வச்சதுலயே வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருந்த மஷ்ரூமை வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸும் மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் தண்ணியில 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்க போறோம். அப்பதான் வந்து கடையில கிடைக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் வந்து உங்களுக்கு. இப்போ இது 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையான சூப்பரான கார்ன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பிரசன்ட் பண்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பொடியான இருந்தா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லி இலை, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் சேர்த்து சூடா சர்வ் பண்ணினா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.